பச்சை மிளகாய் ஒரு மூணு, இஞ்சி பூண்டு விழுது இதில் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், தக்காளி ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், வெங்காயம் ஒரு 1.5 வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்கு வெங்காயம் ஒரு வெங்காயம், தக்காளி ஒன்று, சோம்பு இதில் 1.5 ஸ்பூன், இது மூணையும் வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். இப்போ அரைக்கக்கூடாது, தாளிச்சதெல்லாம் தாளிச்சதுக்கு அப்புறம் தான் அரைக்கணும், இல்லைன்னா அதனோட டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, சோம்பு இதில் 1.5 ஸ்பூன், இது மூணையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைக்கணும். இப்போ அரைக்கக்கூடாது, நம்ம வந்து அதை சேர்த்துக்கும் போது தான் அரைக்கணும், இல்லைன்னா டேஸ்ட் மாறிடும். இப்போ சிக்கன் 1 கிலோ எடுத்திருக்கேன், இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சிடணும். கிரேவிக்கு தேவையான மசாலா தூள் என்ன சொல்லிடுறேன், இந்த ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா இதில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்தாலும் கலர் நல்லா இருக்கும் கிரேவிக்கு. கிரேவி பண்ணிடலாம். குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், எண்ணெய் காஞ்சிடும். தாளிக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்ச பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக வணங்கிடுச்சு, இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா பத்து வாசம் போடுறது நல்லா வணங்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிட்டு இந்த சமயத்தில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வணங்கிக்கணும். இப்போ பச்சை மிளகா, நம்ம எடுத்து வச்ச மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வணங்கிக்கலாம். மசாலா தூள் போடும்போது எப்பவுமே அடுப்பு ஸ்லோவில் வச்சுக்கணும், இல்லைன்னா கருகிரும். இப்போ எடுத்து வச்ச சோம்பை நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா அது மிக்சியில் நல்லா அரைப்படாது. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நைஸாக அடிச்சுக்கலாம். இப்போ நான் மசாலா பொருட்கள்லாம் வணக்கிட்டு இருக்கேன், இந்த டைமில் அடித்து டக்குன்னு ஊற்றிடணும், ரொம்ப நேரம் அடித்ததுக்கப்புறம் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டே 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் வணக்கியிருக்கேன். இப்போ இன்னொரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அரைச்ச மசாலாவை போடுறதுக்கு முன்னாடி ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ மசாலாவும் உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலையும் நல்லா வணங்கணும். பாருங்க, எண்ணெயில் நல்லா மசாலா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை போட்டுடலாம். சிக்கன் நல்லா வணக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா அந்த கிரேவியில் நல்லா வணக்கி விட்டு அப்புறம் தான் ஒரு 2 கப் தண்ணி ஊற்றணும். இப்போ சிக்கன் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் விட்டுக்கலாம். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு, திறந்துக்கலாம். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.